ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மாடித்தோட்டம் போட்டிருக்கிறீங்க அனைவரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த பதிவை. இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், உங்கள் செடியை பாதுகாத்து நல்லா அறுவடையை பாருங்கள். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வச்சிருக்கக்கூடிய செடிகளில் எப்படி நோய் தாக்குதல் ஏற்பட்டு இருக்குது, இல்லை நல்லா குரோத்தாவாக இருக்குதா, வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான்னு எப்படி பார்க்கறது, அதில் நோய் தாக்குதல் ஏற்பட்டு இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய்கறிகள் செடிகளை எடுத்து நாற்று விட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு அளவுக்கு ஒரு அடிக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சதுலேருந்தே டெய்லியும் காலையில் போய் போய் பார்க்கணுங்க. செடியை பார்த்தாவே நம்ம பார்க்க ஒவ்வொரு நாளும் அந்த செடிகளை பார்த்தாவே அந்த செடிக்கு அதே ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இருக்குங்க, அதே ஒரு மருந்து மாதிரி இருக்குது, ஒரு டானிக் மாதிரி இருக்குங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் மாடித்தோட்டம் போட்டு இருக்கிறீங்க அனைவருமே போய் டெய்லியும் அந்த செடிகளை பார்க்கணுங்க. செடி எப்படி ஆரோக்கியமாக இருக்குது இல்லை அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு செடியும் வச்சா அந்த இலைகளில் எந்த டேமேஜ் இல்லாத, இலைகள் கிழிஞ்சோ ஓட்டை போட்டோ எதுவுமே இல்லாத ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த கத்திரி செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. ஏதோ ஒன்று ரெண்டு ஓட்டை அது வந்து லைட்டாக கிழிஞ்சது தன்னால், அது எது கடித்து போட்ட மாதிரி தெரியலிங்க. இலைகளை இப்படி திருப்பி பார்க்கணுங்க, ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குதா, அதில் பூச்சிகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த செடியும் பார்த்தா அது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த செடியை பாருங்கள், இலையில் ஒரு இலையில் பாதிக்கு மேலே சாப்பிட்ருச்சிங்க, இது மாதிரி சாப்பிட்ருச்சு. இந்த இலைகளையும் கிள்ளி கிள்ளி சாப்பிட்ருக்குது சென்ட்ரல்லையும். சாப்பிட்டதுக்கு மட்டுமல்லாமல் அதனுடைய கழிவுகளில் அப்படியே இலை மேலேயே போட்டுருங்க. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம செடிக்கு நோய் தாக்குதல் ஏற்பட்டுருக்குது. பாருங்கள், இலைய நடுவுலையும் சரி ஓரமாகவும் சரி எவுத்த வேணுமாலும் அது தேவைக்கு தகுந்த மாதிரி கடித்து சாப்பிட்டுட்டு அதனுடைய கழிவுகளை அப்படியே இங்கே பாருங்கள் போட்டு வச்சுருக்குது அந்த செடி இலைகள் மேலேயே. இதை வச்சே நம்ம செடிகள் நோய் தாக்குதல் பட்டுருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க. சரி, இது கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு மூணே மூணு டிப்ஸுங்க இருக்குது. ஒன்று, அந்த குரோ பேக்கை ஃபுல்லாகவே மண்ணை கிளறி விடணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேக்கை விட்டு கிட்ட கிட்ட வச்சுருக்கிறோமா, அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது பாருங்கள் வெளியில் வந்துருச்சு பாருங்கள் எத்தாச்சோடு புழுவு. ஒன்று, மண்ணை கிளறி பார்க்குறோம் அந்த குரோ பேக்கில் உள்ள மண்ணுகளை, மண்ணுக்குள்ளே போய் பூந்துக்குங்க சாப்பிட்டுட்டு. அப்படி அங்கே இல்லை அப்படின்னா அந்த குரோ பேக்குக்கு வெளியே வந்து இன்னொரு குரோ பேக்கு மறைவில் வெளியில் பாருங்கள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இலைக்கு பின்னாடியே சாஞ்சிருக்குங்க. இந்த மூணு டிப்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாங்க எந்த புழு பூச்சி நம்மளை சாப்பிட்ருக்குது அப்படின்னு. இது மாதிரி புழுக்கள் முக்கியமாக தக்காளி, வெண்டை, அனைத்து வகையான காய்கறிகள் செடியிலேருந்து, கீரைகள்லேருந்து எல்லாமே இது மாதிரி கம்பளி பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய இந்த புழு வந்து நல்லா சாப்பிட்ருங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் பாருங்கள், டெய்லியும் பார்வையிட்டால் தான் நமக்கு அந்த இலைகள் எப்படி இருக்குது, செழிப்பாக இருக்குதா இல்லை, இது மாதிரி சாப்பிட்ருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எந்தெந்த வகையான காய்கறிகள் செடிக்கு வரும் அப்படின்னு மட்டும், காய்கறிகள் மட்டும் இல்லாமல் கீரை செடிக்கும் வரும் இந்த மண், இந்த புழு கம்பளி புழு மாதிரி இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து வெண்டைக்காய் செடியிலிருந்து, தக்காளி செடியிலிருந்து, கீரைகளிலிருந்து, கொடிக்காய்கள், வெண்டைக்கான்னு எல்லா வகையான காய்கறிகளுக்குமே அந்த புழு வருங்க. வந்து சாப்பிட்டுட்டு ஒன்று இலைக்கு அடியப்படுத்திருக்கும், இலையை திருப்பி பார்த்தா தெரியும். அப்படி இல்லைன்னா அந்த குரோ பேக்கை கிளறி விடணுங்க. நல்லா கிளறி விட்டால் தான் நமக்கு மண்ணுக்கு அடியே இருக்குங்க, சாப்பிட்டு போய் மண்ணடியை பூந்துக்கும். நம்ம அதுக்கு தேவையான கெமிக்கல் உரமோ இல்லை வேப்ப எண்ணெயோ எந்த வகையான எண்ணெயும் நம்ம செடிக்கு அடிச்சுட்டு அடிச்சுட்டு வருவோம். கடைசியாக பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணும், அழகாக அடியை மண்ணுக்குள்ளே பூந்து செடியவே வேட்டை விட்டுருங்க. அதனால தான் நீங்கள் டெய்லி போய் அந்த செடிகளை பார்வையிடணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு போடுறேன். கண்டிப்பாக உங்கள் செடியும் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா, இது மாதிரி கடிச்சிருக்குதா, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்து உங்கள் காய்கறிகள் செடிகளை நல்லா வளருங்க. இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குரோ பேக்கே கிளறினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மண் அதாவது நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாங்க.
ஃபஸ்ட்டு டைம் எடுத்து போட்டுட்டிங்கனாவே அதுக்கு எந்த மருந்துமே தேவையில்லைங்க. இது ஒரு இது பாரு, உங்கள் நீங்களே உங்களுக்கு மருந்துங்க உங்கள் செடிகளுக்கு அப்படின்னு வச்சிங்களேன். ஆக இது மாதிரி உங்கள் செடிகள் ஆரோக்கியமாக சுகமாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள் ஒவ்வொரு நாளும். இது மாதிரி எந்த வகையான காய்கறிகள் செடிகளில் இது மாதிரி இலைகளை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதனுடைய கழிவுகளை அந்த இலைக்கு மேலேயோ இல்லை குரோபகு கீழேயோ போட்டிருந்தது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பளி புழுவு இல்லைன்னா வேறு வகையான புழுவு தாங்க கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் குரோபகை நான் சொன்ன மாதிரி மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.